ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு தண்ணீர் செல்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபுராவ், விவரங்கள் என்ன சொல்லுங்க. ஹேமா, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக தென் மாவட்டங்களில் உள்ள நீர்ப்பிடிப்புகள் நிறைந்து வருகிறது. இதனால் வைகை அணையின் முழு கொள்ளளவை நெருங்குவதால் வினாடிக்கு சுமார் 6000 கனஅடிக்கு மேல் உபரி நீரானது திறக்கப்படுகிறது. திறக்கப்படும் தண்ணீர் நேற்று காலை பரமக்குடி அருகே உள்ள தெளிச்சாத்தநல்லூர் தடுப்பணையில் இருந்து பொதுப்பணித்துறையினரால் மதகுகள் மூலம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் வைகை ஆற்றில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் நேற்று பரமக்குடியை வந்தடுத்து இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைகை ஆற்றில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. இதனிடையே நேற்று நள்ளிரவு முதல் சுமார் 5000 கனஅடிக்கு மேல் வைகை ஆற்றில் நீர் வருவதால் பரமக்குடியில் உள்ள யமனேஸ்வரம் செல்லும் தரைப்பாலம் நீரில் மூழ்கி இதனால் தரைப்பாலத்தில் இருபக்கமும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் ஓடும் நீரானது கடைமடை பகுதியான ராமநாதபுரம் பெரிய கம்மாய் வரை வேகமாக சென்று கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. மேலும் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஏராளமான உள்ளூர் பொதுமக்கள் வைகை ஆற்றை பார்வையிட்டு வருகின்றனர். ஆற்றில் இறங்கி குளிக்கவும் முற்படுகின்றனர். இதனால் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் தரைப்பாலத்தின் அருகே நின்று செல்ஃபியும் எடுத்து வருகிறார். இதனால் ஆற்றின் நீர் செல்வதை பார்க்கவும் அதிக அளவு கூடுவதால் அப்பகுதியில் போலீசார் ஒளிப்பெருக்கி மூலமாக எச்சரித்து பொதுமக்களை அப்புறப்படுத்தி வருகிறார். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் குமார் தண்ணீர் அதிக அளவு செல்லும் பகுதியில் நீர்நிலைகள் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் யாரும் கூட வேணாம் என எச்சரிக்கை விடுத்ததுடன் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். ஹேமா, தகவல்களுக்கு நன்றி பிரபுராவ்.